சிறந்த கல்வி, சிறந்த எதிர்காலம், வளமான கல்விக்கு ஒரு சிறந்த இடம் விவேகானந்தா தொழில்நுட்ப கல்லூரி. 54 ஆண்டுகால கல்வி சேவையில் விவேகானந்தா கல்விக் கழகத்தின் கீழ் சிறப்பாக இயங்கி வருகிறது எங்கள் விவேகானந்தா தொழில்நுட்ப கல்லூரி. திறமையான ஆசிரியர்களை கொண்டு பாடம் கற்பிக்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சிறந்த ஆய்வு கூடங்கள், உலக தரம் வாய்ந்த இயந்திரங்களுடன் கூடிய ஒர்க் ஷாப் மற்றும் நூலக வசதி கொண்டது. நமது நாட்டிலும் பல பன்னாட்டு நிறுவனங்களிலும் சிறந்த ஊதியத்துடன் பணி அமர்வு பெற்றுதரும் ஒரே கல்லூரி. பிரம்மாண்டமான விளையாட்டு திடல், மாணவ மாணவிகளுக்கு சுத்தமான குடிநீர், சுகாதாரமான வைஃபை வசதியுடன் கூடிய தனித்தனி தங்கும் விடுதி வசதி கொண்டது. கல்வியும் ஒழுக்கமும் பாடம் நிறைந்தது எங்கள் கல்லூரி. அனைத்து ஊர்களிலிருந்தும் கல்லூரிக்கு பாதுகாப்பான முறையில் வந்து செல்வதற்கு கல்லூரி பேருந்து வசதி மற்றும் அரசு பேருந்து வசதி. மேலும் ரயில் நிலையமும் பேருந்து நிலையமும் மிக அருகாமையில் அமைய பெற்றது எங்கள் கல்லூரி. கன்னியாகுமரியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அகஸ்தீஸ்வரத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அட்மிஷன் தொடர்புக்கு 04652271030, 270350 மற்றும் 270360, மொபைல் 9443450771 and 9487100119. ஓம் ஒளிவளார் விளக்கே. 3 ஆண்டு காலமாக கடைத்துக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் எப்படியாவது இந்த வர தமிழ் மொழிக்காக நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இந்த கன்னியாகுமரி மண்ணு சொல்லும் போது திருவள்ளுவர் அவர் இருக்கிறாரு. நீங்க இது வரைக்கும் எங்கேயாவது தமிழ் மொழியில பேசிருக்கீங்களா? ஆனா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் இருக்கட்டும், எங்கே பேசினாலும் திருவள்ளுவர் அந்த அந்த திருக்குறள் ஒரு வரி சொல்லி தான் அவர் வந்து பேசுறாரு. மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா இங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, எங்க மேல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரும்போது எங்க மேல ஒரு ஹிந்தி திணிப்பு இருக்குங்கிறாங்க. எங்க ஒரு தமிழ் மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பிரதமர் ஒரு மொழி உங்க மேல திணிக்க போறாரு? இதை எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் கேக்குறேன், ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க வீட்ல இருக்கிற பசங்க வெறும் தமிழ் மொழி தான் கத்துக்கிறாங்களா? நீங்க அவங்க வந்து ஏன் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தான் நீங்க சேர்த்திருக்கீங்களா? உங்க பசங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என்ன நாளைக்கு சொல்லிக்கிறதுக்கு பெருமை பண்ணும்? ஓ, என் பிள்ளை அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குதுன்னா நீங்க உங்க பசங்க வெறும் தமிழ் படிக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்துங்க, உங்க பேரை பேத்திங்க சேர்த்துங்க, அப்ப மட்டும் உங்களுக்கு வேற மொழி தெரியணும். நீங்க டெல்லிக்கு யாராவது அனுப்பணும்னா இல்லப்பா அவனை டெல்லிக்கு அனுப்புறேன், அவனுக்கு ஹிந்தி தெரியும். நீங்க டெல்லியில போய் நீங்க வந்து பேசுறதுக்காக ஒரு ஹிந்தி மொழி தெரியணுங்கிறதுக்காக நீங்க ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா நாங்க வந்து அந்த எஜுகேஷன் பாலிசில என்ன சொல்றோம், உங்களுக்கு எல்லா விதமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து உங்க மேல திணிக்கப்படல, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஜென்ரலி எல்லா பள்ளிக்கூடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய தாய்மொழி தாண்டி வேற என்ன மொழி நீங்க படிக்கணும்னா அந்த மொழிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுதான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. ஆனா எதிர்கட்சியில இருந்து வேற மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல மக்களை ஏமாத்திட்டு வாக்களிக்கணும், ஓட்டு வாங்கணும்னா ஓட்டு எதுக்காக வாங்கணும், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நீங்க அவங்களுக்கு வாக்களிக்கிறீங்க. ஆனா யார் நல்லா இருக்கிறா, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க. இதோ மேடையில இந்த மேடையில எத்தனை பேர் இருக்கும், யாராவது வந்து குடும்ப அரசியல் சார்ந்தவங்களை இருக்கிறாங்களா, யாராவது இருக்கிறாங்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியில
அவங்க அவங்களுக்கு அவங்க தாத்தாக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் பேர இப்படி யாராவது வந்திருக்காங்களா நான் கேக்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துல சொல்லிக்கிறாங்க எங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது மூக்க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி மறுபடியும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் இருக்கும் போது திருச்சியில ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுல என் பசங்க எட்டு வயது பத்து வயது ரெண்டு பெண் குழந்தைங்க தனியா விட்டுட்டு அப்போ என் கணவர் ஹைதராபாத்ல இருந்தாரு காலையில போயிட்டு சாயந்தரம் திரும்பி திருச்சியில இருந்து சென்னைக்கு போயிடுவேன் நான் நம்பி திருச்சியில இருக்கும் போது அந்த கட்சியில இருந்தவங்க என் வீட்டுல கல்ல வீசினாங்க என் பொண்ணுங்க போன் பண்ணி கதர்னாங்க அம்மா பயமா இருக்கு திரும்பி வாங்க வீட்டுல கல்ல வீசுறாங்கன்னா ஒரு தாயங்கிறது மோறத மகளில பதறி போய் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போனேன் ஐயா சாப்பிட்டு இருக்காங்க இப்ப பார்க்க முடியாதுங்க எப்படி உங்க கட்சியில இருக்கிற ஒரு தொண்டர் வீட்டுல கல்லு வீசுறாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க வீட்டுல தனியா இருக்காங்க கல்லு வீசுறத நிறுத்த சொல்லுங்க என் பசங்க இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு கதறி அழுதுட்டு இருக்கேன் நானு ஐயா வந்து இப்ப சாப்பிட்டு இருக்காங்க இப்ப பார்க்க முடியாதுன்னாங்க அவர் எப்படி பாப்பாரு அப்பதான் தெரிய வந்தது வீட்டுல கல் வீச சொன்னதே அவர் தான் எப்படி வீட்டுல கல் வீசுறது நிறுத்தங்க நான் சொல்ல முடியும் இவங்க எல்லாரும் கட்சி மாறிட்டேங்கிறாங்க கட்சி மாறலீங்க என்ன மாதிரி ஆட்கள் வந்து எங்க நமக்கு போட்டியா வந்துருவாளோ பேச்சு திறமை இருக்கு அழகா இருக்கா மக்கள் கூட்ட கூட்டுற அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படி இருக்கும் போது அங்கிருந்து தள்ளப்பட்டவன் நானு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில வந்ததுக்கு காரணம் வந்து எனக்கு பாதுகாப்பா இருக்கு நான் வந்த ஒரு பெண்ணுங்கிறது முறையில ரெண்டு பெண் குழந்தைங்கிற தாய்ங்கிறது முறையில என் நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தான் தர முடியும் ஒரு நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன் அந்த பாடம் எப்படி புகட்டுவோம் தேர்தல் நேரத்துல அங்க பட்டன் அமுத்தும் போது தாமரை இருக்கும் அந்த தாமரை பார்த்தா இந்த தாமரை நம்ம தேவதை அவங்க சொன்னாங்க பாருங்க நம்மளுடைய கடவுள் அது பார்த்தாலும் விஷ்ணு கடவுள் பார்த்தாலும் சரஸ்வதி பார்த்தாலும் அந்த அந்த தாமரை இருக்கும் அந்த தாமரை பார்த்துட்டு இதுதான் நம்ம காப்பாத்தக்கூடிய தெய்வம் காப்பாத்தக்கூடிய ஒரு கடவுள் நினைச்சிட்டு அந்த தாமரையில பட்டன் அமுத்துனா போதும் இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொன்னா மேடையில இருக்கிறவங்க கொஞ்சம் தவறா நினைக்காதீங்க தாமரை என்ன பூ குஷ்பூ பூ பூ கனெக்ட் பண்ணிக்கிங்க இன்னும் சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு பூ பூ கனெக்ட் பண்ணிக்கிங்க முடிஞ்சு போச்சு வேலை நீங்க வாக்களிக்க போறது ஒரு தனி நபருக்கு கிடையாது நீங்க வாக்களிக்க போறது ஒரு கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறது பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க போறது இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக தமிழர் பண்பாடையிலும் அழித்து விட்டார்கள் நம்மளுடைய பாரதியார் உண்மையான படத்தை நமக்கு வெளியிட்டு இருக்காங்களா பாரதியாருடைய உண்மையான படம் நெத்தியில மிகப்பெரிய அளவுல திலகமிட்டு தலப்பா கட்டி அருமையா இருப்பார் ஒரு இந்துவாக இருப்பார் அவரை சித்தரி அதை தவிர அதை அவரை வேறு மாதிரி சித்தரித்தது திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளுவர் உருவத்தை வேறு மாதிரியாக சித்தரித்தது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி தமிழருக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது